நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினமொரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய மூலிகைகளை பற்றி, அவற்றுடைய மருத்துவ குணங்களை பற்றி, உணவாகவோ மருந்தாகவோ வெளிப்புறமாகவோ அதை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கின்ற நல்ல பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் இந்திய மருத்துவ முறையுடைய ஜெம் ஸ்டோன் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான நோய்களையும் தீர்க்கின்ற குணம் இருக்கக்கூடிய, சிறிதளவு விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் கூட முறையாக சுத்தி செய்து உபயோகப்படுத்தும் போது உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் புற்றுநோய், அந்த நோய்க்கு கூட இதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமைகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு மருத்துவ ஆராய்ச்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது வெண் கொடிவேலி அல்லது கொடிவேலி அப்படிங்கிற ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கொடிவேலி அப்படிங்கிறது ஒரு பெரிய புதர்ச்செடி தாவரம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நிறைய வளரும். கொடிவேலியுடைய பூக்கள் மற்றும் காய்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வெண்மை நிறமாக இருக்கிறத பார்க்க முடியும். கொடிவேலியில் ரெண்டு வகை இருக்கிறத பார்க்குறோம். வெண் கொடிவேலின்னு சொல்லக்கூடிய வெண்ணிற பூக்களை கொண்டிருப்பது ஒன்று, அதே போல் செண் கொடிவேலி அப்படின்னு சொல்லி சிகப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெண் கொடிவேலியை பற்றி தான். இந்த கொடிவேலியுடைய முழு தாவரமுமே மருத்துவ குணம் கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு அடியில் கிடைக்கக்கூடிய இந்த வேர் பகுதியை தான் நம்ம ரொம்ப அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துவோம். மிகப்பெரிய அளவில் வேர்களை கொண்டு, ஆழமான அளவு வேர்களை கொண்டு ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு தாவரம். நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக நமக்கு வறண்ட நிலைமையில் கிடைக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கொடிவேலியுடைய உலர வைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேர்கள் தண்டு பகுதிகள் இந்த மாதிரி தான் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கொடிவேலி என்னதான் ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட அதிக சூடான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். முறையாக சுத்தப்படுத்தாமல் அதை நம்ம உபயோகப்படுத்தினோன்னா நமக்கு உடலில் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். சுத்தி செய்து எடுக்கப்பட்ட கொடிவேலியுடைய சூர்ணம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்கிறத பார்க்க முடியும். ஒரு சிவப்பு நிறம் கலந்த ஒரு பழுப்பு நிறமான சூரணமாக அது இருக்கிறத பார்க்க முடியும். உள்ளுக்கு சாப்பிட வேண்டும் அப்படின்னும் போது நேரடியாக நம்ம வந்து தேனில் கலந்தோ அல்லது பாலில் கலந்தோ சாப்பிடலாம். எவ்வாறு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய அளவு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அரை தேக்கரண்டி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அரை தேக்கரண்டி எடுத்த அந்த சுத்தி செய்த கொடிவேலியுடைய சூர்ணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அது கூட குறைந்தது ஒரு 10 மில்லியாவது சுத்தமான தேனை நம்ம கலக்கணும். ஏன்னா கொடிவேலி வந்து ரொம்ப சூடான குணம் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால தேனுடைய அளவு ஒருவேளை நம்ம குறைவாக எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நாக்குகளில் கடுமையான அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த தேனில் இந்த கொடிவேலியுடைய சூரணத்தை நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அதை செய்யணும். பொதுவாக தேனில் கலந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக இருந்தாலும் கூட அதே போல் பாலில் கலந்து நேரடியாக சாப்பிடுவது அப்படிங்கிறதும் ஒரு பழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு பின்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், என்னதான் நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சுத்தி செய்த பிறகு மட்டும்தான் இந்த கொடிவேலியை நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியும். கொடிவேலி எந்தெந்த நோயை தீர்க்குகின்ற மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி இப்போ விவரமாக நம்ம பார்ப்போம். கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கும் அதே போல் அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி, இந்த ஆஸ்துமாவை ஏன் நிரந்தரமாக நீக்க முடிவதில்லை? அதே போல் சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கும் ஒவ்வொரு முறை தலை குளிக்கும் போதும் அல்லது குளிர்காலம் ஏற்படும் போதோ அல்லது குளிர்ந்த நீரில் கை வைக்கும் போதோ ஒரு குழாயை திறந்து விட்டது போல் மூக்கிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ சுத்தி செய்யப்பட்ட அந்த கொடிவேலியுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து
சிறிதளவு பாலில் கலந்தோ அல்லது பசு நெய்யில் கலந்தோ அல்லது தேனில் கலந்தோ சாப்பிடும்போது படிப்படியாக இந்த நுரையீரல் அழற்சி சம்பந்தப்பட்ட அந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைந்து குணமாவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, நுரையீரலுடைய பலமில்லாத தன்மை. இரண்டாவது, நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மை குறைவாக இருப்பது அப்படிங்கிற ரெண்டு பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு பிரச்சனையுமே குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்கும்போது இந்த கொடிவேரி தான். பொதுவாக நம்முடைய சித்த மருத்துவ முறையாகட்டும், ஆயுர்வேத மருத்துவ முறையாகட்டும், அல்லது யுனானி மருத்துவ முறையாகட்டும், எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் கூட இந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக கொடிவேலியை ஒரு மருந்தாக கொடுக்கின்ற வழக்கம் பொதுவாகவே நாம் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட இயற்கை மருந்துகளுடைய கூட்டு அப்படின்னு நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே அதில் கொடிவேலி ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பாதிப்படைந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. குறிப்பாக கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள், சில நேரங்களில் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இயற்கையான முறையிலேயே உடலில் இருக்கக்கூடிய சில நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் குறைபாடு காரணமாக ஏர்லி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பெண்கள் செயற்கை முறை கருவுட்டை நாட வேண்டிய ஒரு தேவை இருப்பதற்கும், அதே போல் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது முறையான சிகிச்சை எடுத்து கொள்ளாமல் கருத்தடை மாத்திரைகளை நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் போதும் இந்த ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் ஏற்பட்டு விடுகிறது. ஸோ 32 வயசில் மருத்துவமனையை நம்ம அணுகும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இல்லை உங்களுக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருக்கிறது, நீங்கள் கருமுட்டையை தானமாகத்தான் பெற்று குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுவும் IVF சம்பந்தப்பட்ட சிகிச்சையாகத்தான் அது இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை சமீபத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அது நீங்குவதற்கான சிகிச்சை முறைகளும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சித்திரகத்துடைய கொடிவேலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயுர்வேதத்தில் சித்திரகம்னு பேர். அந்த கொடிவேலியுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ஷண்டக அபி அஷண்டக பவதி ஷட்மாச பிரயோகேன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தி செய்யப்பட்ட கொடிவேலியுடைய சூரணத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு தகுந்த உணவு முறை கட்டுப்பாடுகளோடு உபயோகப்படுத்தும் போது இந்த மாதிரி வந்து ஏர்லி மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்கள் கூட 6 மாதம் இதை உபயோகப்படுத்தும் போது மீண்டும் கருமுட்டை பையுடைய வளர்ச்சி விகிதங்கள் தூண்டப்பட்டு கருமுட்டை வளர்ந்து மீண்டும் நார்மல் ஆகிறத பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது கருமுட்டை பை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுகின்ற பெண்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சுத்தி செய்யப்பட்ட கொடிவேலி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது விதைப்பைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஒரு அடைப்போ ஒரு சுருக்கமோ ஏற்படுவதன் காரணமாக அவர்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது அல்லது உயிரணுக்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவது. அந்த மாதிரி உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட அந்த ஆண்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் ஏற்படுறதை பார்க்குறோம். ஆனால் பல நேரங்களில் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து பூஜ்ஜியத்திலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அதை குறைப்பதற்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையுடைய வளர்ச்சி அளவுகளை தூண்டுவதற்கு சுத்தி செய்யப்பட்ட கொடிவேலி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சுத்தி செய்யப்பட்ட கொடிவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு சுத்தமான பசும் பால் அல்லது பசு நெய் கலந்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 3 மண்டலம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த உயிரணுக்களுடைய உற்பத்தி அளவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படும் போது இயற்கை மருந்துகளால் இதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த சுத்தி செய்யப்பட்ட கொடிவேலிக்கு இயற்கையாகவே உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய திசுக்களை தூண்டுவதற்கும் சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம அனைவருமே பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு புற்றுநோய் ஏற்பட்டு விடுமா? ஏன்னா இன்றைக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப ரேரஸ்ட் ஒரு பிரச்சனையாக இருந்தது போய் நம்ம தெருவில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சமீப காலங்களில் அதிகமாக புற்றுநோயுடைய தாக்கத்தால் இறந்து போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருடைய மனதிலுமே ஏற்படக்கூடிய கேள்வி, எப்படி ஒரு புற்றுநோய் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பார்க்கும்போது இயற்கை முறையிலேயே புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் இந்த கொடிவேலியில் மிக அதிக அளவு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் நிறைய மூலிகை பொருட்களை பற்றியும் அந்த மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய இயற்கை மூலக்கூறுகளை பற்றியும் அந்த மூலக்கூறுகள் ஒவ்வொன்றுடைய பயன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 179 வகையான மூலக்கூறுகள் இருக்கிறதையும் அதில் சில மூலக்கூறுகள் எலிகளுக்கு ஆரம்ப கட்டமாக கொடுத்து பார்த்தபோது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்ததையும் நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு காரணிகள் இந்த கொடிவேலியில் நம் முன்னோர்கள் கண்டதால் தானோ என்னவோ இந்த கொடிவேலியை காயகல்ப மூலிகைகளில் ஒன்றாக சொல்கிறாங்க. பொதுவாக காயகல்பம் அப்படின்னு சொன்னோன்னா ரசாயனம்னு சொல்லுவோம், ரெஜுவனேஷன் சொல்லுவோம். நம்மளுடைய இளமையை தக்க வைத்து முதுமையில் வரக்கூடிய வியாதிகளை தடுத்து இளமையாக நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகளுக்கு மூலிகைகளுக்கு காயகல்ப மூலிகைகள் அப்படின்னு பேர். ஸோ இந்த கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு காயகல்ப மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே நேயர்களே, இந்த கொடிவேலியை பொறுத்தவரையிலும் நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட, அதிகமாக ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, பசியின்மை சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ஈரல் நோய்கள் சம்பந்தப்பட்ட, அதே போல் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட, அதைவிட முக்கியமாக புற்றுநோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து, அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற, அதிகமாக பலன்களை தருகின்ற காயகல்ப மருந்தாக அது இருந்த போதும் கூட அது விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருப்பதனாலே தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை மருந்தாகவோ அல்லது உணவாகவோ நாம் பயன்படுத்த வேண்டும். நேயர்கள் அனுப்பக்கூடிய கேள்விகள், அதற்குள்ள பதில்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு கம்பம் KK பட்டி அப்படிங்கிற இடத்துலருந்து திரு மார்வல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மலம் கழிக்கும் போதோ அல்லது மலம் கழித்த பிறகோ இரத்தப்போக்கு ஏற்படுகிறது, இதற்கு ஏதாவது தீர்வுகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக மார்வல் அவர்களே, பொதுவாக பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் போதோ அல்லது மலத்துடன் கலந்தோ மலம் கழித்த பிறகோ உதிரப்போக்கு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல உள் மூலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை உள் மூலம் இருக்கிறது அப்படின்னு வரும்போது துத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையுடைய சூரணம் இந்த உள் மூலத்தை அல்லது வெளி மூலத்தை அல்லது இரத்தப்போக்கோடு இருக்கக்கூடிய மூல நோயை நீக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். துத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு, அல்லது அந்த துத்தியுடைய சூரணத்தை நன்றாக நீர் மோரில் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இந்த உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். நேயர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எங்களுக்கு கடிதம் மூலம் எழுதலாம். கடிதத்தை அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, N 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, இன்றைக்கு கொடிவேலியை பற்றியும் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வயிற்றில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளையில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி தீர்க்க முடியாமல் இருக்கின்ற நோய்களுக்கு எவ்வாறு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நம்ம விவரமாக பார்த்தோம். பல முறை சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அல்லது பயன்படுத்தவே கூடாது. மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு, அதனுடைய மருத்துவ குணங்களோடு, அதனுடைய
செய்முறை விளக்கங்கள் மற்றும் எவ்வாறு மருந்தாகவோ உணவாகவோ பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர் கே கௌதமன், B.A.M.S. மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 37 முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. ஃபோன் நம்பர் 0444609490.